ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர் ப்ரைட். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இது வந்து ஜிஞ்சர் சட்னி. இது செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸிங்க, வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். கடலைப்பருப்பு வறுபடும் போதே நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வறுபடும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சது, அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சட்னியில் கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் நிறைய சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தோசை, இட்லி இதோடலாம் வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மிளகாய் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ண வேண்டியது, நான் மறந்துட்டேன். ஸோ அதான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனாலும் எதுவும் டேஸ்ட்லாம் மாறாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஆற விட்டுறலாம். ஆறுனதும் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இஞ்சி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மிக்சிலேருந்து அரைச்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு தாளித்து இதில் போட்டாச்சு. ஸோ இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.